வணக்கம்மா. நமஸ்கார். இந்த சித்திர அமாவாசை வருது, அதில் என்ன விசேஷம், எப்படி சாமி கும்பிடணும், நீங்கள் ராமேஸ்வரம் வருவீங்களா இல்லை நாங்கள் அங்கே வரணுமா இல்லை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி ஆத்ம வணக்கம். அதாவதுமா, நல்லா கேட்டுக்கிறங்க, இந்த அமாவாசை வருது இல்லையா, அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் பௌர்ணமி வரும், 15 நாளைக்கு 1 தடவை பௌர்ணமி, 15 நாளைக்கு 1 தடவை அமாவாசை வருதுன்ட்டு. ஆனால் அந்த அமாவாசை நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா கேட்டுக்கிறங்க, அமாவாசையில் பித்திருக்கடாய வித்மையை ஜெகதாரணியை தீமையை தன்னோ பித்ரு பிரசோதையாத் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பித்திருக்களுடைய மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சாரம் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பித்திருக்கள் சந்தோஷப்படா, ஊர்ஜம் பகாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாலம் பரிசிருதம் விஸ்வதஸ்தை தர்ப்பை ஆதமே அஸ்மத் பித்ரு, இந்த பிண்டுதானை வச்சு இந்த மந்திரங்களை உதய பண்ணும்போதும், அதே மாதிரி சங்கல்பம்ங்க கூடிய சங்கல்பம் கையில் எப்படி வச்சுட்டு அரிசி தானே சங்கல்பம் யார் நீங்கள் பித்ரு பண்ணுறீங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியணும், அதே மாதிரி பித்ருலோ தெரியணும், அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் மூதார்கள் அதை கேட்கணும். அதுக்கு மம பார்த்த சமத்த துரித சயத்துவார ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியார்த்தம் தரிசிய மானசிய கர்மனை நீர் விக்னம் பரிசுமா பிரித்தியார்த்தம் அதனால் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜம் சொல்லிட்டு, உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அவங்களுக்கு அந்த பிண்டுதானத்துக்குரியதை நீங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லா தெரியுமா, ராமபெருமான் தன்னுடைய தர்ப்பையும் எள்ளும் கிடைக்கல காட்டில் கிடைக்கல, அதனால் அதை தேடி போகும்போது இந்த பிண்டுதானம் காலையில் தான் கொடுக்கணும், சாயந்தரம் போயெல்லாம் பிண்டுதானம் கொடுக்கக்கூடாது, அது வந்து ஏற்றுக்காது, பித்திருலோகம் ஏற்றுக்காது. அப்போ அந்த டயம் மீறி போகுதுங்கும்போது சீதாதேவி, சீதாதேவி யார், மருமக மக. அப்போ சில பேர் என்ன பண்ணால், அப்பா இறந்துட்டாரு மக வந்து பிண்டுதானம் கொடுக்க மாட்டாங்க, ஆம்பளை இல்லை நான் கொடுக்கலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாமனாரோடைய தன்னுடைய மாமனார் நாத்தனார் அப்படிலாம் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி கொடுப்பேன், நான் கொடுக்கக்கூடாதுன்னு, அது ரொம்ப பெரிய தவறு. சீதாதேவி இந்த தவறுகளை நிறைவேற்றுறதுக்காகவே சீதாதேவி தன்னுடைய மாமனார் தசரத மகாராஜாவுக்கு பிண்டுதானம் கொடுத்து முடிக்கிறாங்க. இது வந்து ராமர் லட்சுமணன் வந்து பிண்டுதானம் செஞ்சியான்னு கேட்டதுக்கு, நான் செஞ்சேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கலை. இவங்களும் பிண்டுதானம் கொடுக்கும்போது பிரபஞ்சமே சொல்லுது, அவங்க செஞ்ச பிண்டுதானத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், எத்தனை தடப்பா பிண்டுதானம் கொடுப்ப எனக்கு அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஆக சீதாதேவி மாதிரி மனசார நீங்கள் ஆன்மாக்களுக்கு நீங்கள் பிண்டுதானம் கொடுத்து அன்னைக்கு ஏதாவது ஜீவராசிகளுக்கு, இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அகத்திக்கீரையை வாங்கி அந்த அமாவாசை அன்னைக்கு தின்னு பசுமாடு முறை தள்ளி அது மயங்கி கீழே விழுகும், அந்த மாதிரி திங்க கொடுப்பாங்க. அந்த தவறை விட்டுறாதீங்க, எப்போவுமே அது அகத்திக்கீரையே பசுமாடுகளுக்கு கொடுங்க, எப்போவுமே வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க. உங்களுடைய பாவ கணக்கு தீரணுங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சியனா கண்டிப்பாக அது தீராது. ஒரு விஷயத்தை மனதார செய்யணும், எதிர்பார்ப்புகளோடு செஞ்சியனா அந்த காரியம் நடக்காத்தியா. தவநிலை கூட அப்படித்தான், நீங்கள் தவம் ஒரு காரியத்தை செய்யணும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் தவத்தை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. பிரபஞ்சத்துக்கிட்ட தாயாகவும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம தொடர்போடு செய்யும்போது அது ஏற்படும். ஆக இந்த அமாவாசையில் வந்து அதுவுலையும் இந்த ஆடி அம்மாவை மாதங்கள் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே பித்ருலோக்கியுள்ளதே இல்லைக்கின் நம்ம சூழ்நிலையை இந்த சிற்றின்பத்துக்குள் அகப்பட்டு என்ன பண்ணிக்கிறோம், பல ஆத்மாக்களுக்கும் நம்ம எந்த தின் பிண்டுதானமோ எதுவுமே செய்ய மறந்துடும். ஒன்று இல்லைனாலும் ஒன்று நீங்கள் செய்யக்கூடாதாங்கிறதுக்கு தான் முன்னோர்கள் மூதார்களே வகுக்கப்பட்டது. அதுலேயும் இந்த சித்திரா பௌர்ணமி முடிஞ்சதும் இந்த அமாவாசைக்கு எப்படி நம்ம இறைவனுடைய வழிபாடு முக்கியமோ அதே மாதிரி ஆன்மாக்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த நாள்லையும் நீங்கள் வந்து மறக்காமல் பித்ருலோகத்துக்கு தோஷ நிவர்த்தி பண்ணி, உங்களுடைய தோஷ நிவர்த்தியை பண்ணி பித்ருலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பிண்டுதானம் பண்ணுங்க, இல்லை தர்ப்பதானம் பண்ணுங்க, எதுவுமே இல்லையா நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு வானத்தை நோக்கி தண்ணி மேலே நின்றுட்டு உங்களுடைய ஒரு சொட்டு கண்ணீரை தண்ணியில் வந்து அபிஷேகமாக நீங்கள் விடுங்க, உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே போயிடும். ஒரு வட்டம் எப்படி தீபாவளி பொங்கல் நீங்கள் ஒரு வட்டம் செய்ய தவறிட்டீங்கன்னா 3 வருடம் எப்படி உங்களால் கஷ்டத்துக்கு உள்படுறீங்களோ அது மாதிரி இந்த அமாவாசைகளையும் பௌர்ணமியும் 1 மாதங்களில் நீங்கள் தவறிட்டாலும் மாதம் பூரா நீங்கள் துன்ப நெறிக்க ஆளாக வேண்டியது வரும். அதனால் மறந்துடாமல் இதை செயல்படுங்க. இது எந்த லாப நோக்கமும் இல்லை, என் பிள்ளைய நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் ஒன்று தான். ஹரஹர மகாதேவ், ஜெய் சீரா.
நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.